சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். 23/4/2021 வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் 10ஆம் தேதி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு முழுவதும் சித்தியோகம் உள்ள நாளுங்க. ஏகாதசி திதி வந்து இன்னைக்கு சாயந்தரம் 5:56 வரைக்கும் இருக்கு. பிறகு துவாதசி திதி ஆரம்பம். இன்னைக்கு சித்திரை மாதம் வளர்புரை ஏகாதசி திதி சார்த்த திதி தவச திதி. இன்னைக்கு வந்து பூர நட்சத்திரம் வந்து பின் இரவு 3:03 வரை இருக்குங்க. பிறகு உத்தர நட்சத்திரம் ஆரம்பம். இன்னைக்கு காலையில் 7:34 முதல் 9:04 வரை குளிகை காலம். காலை 10:34 முதல் 12:04 வரை ராகு காலம். மாலை 3:04 முதல் 4:34 வரை யமகண்டம். இன்னைக்கு வந்து வாசு நாளுங்க. அதாவது காலையில் 8:58 முதல் 9:34 பூஜை போடணுங்க. அது சிறப்பான நேரம் வாசுக்கு. அதாவது புதுசாக வீடு கட்டுறவங்க தான் மன பூஜை பண்ணணுங்கிறத வாஸ்து பூஜை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைங்க. நான் ஒவ்வொரு வாஸ்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் குடியிருந்தாலும் சரி, பழைய வீடாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த வாஸ்து முழிக்கிற நேரத்தில் நம்ம நிலை வாசல் தலைவாசல்னு சொல்லக்கூடிய சுவாசப்படி அந்த வாசலுக்கு இன்றைக்கி அந்த வாஸ்து நேரத்தில் மஞ்சள் குங்குமம் கழுவி மஞ்சள் குங்குமம் தடவி நமக்கு மாவள தோரணம் கட்டி பூஜை செய்தால் அந்த இல்லத்தில் இருக்கிற அதிதிகள்லாம் வெளியே ஓடிடும், லட்சுமி கடாட்சம் வருங்க. அது மாதிரி அந்த வாஸ்து குற்றம் அன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு நாள். அதனால் எல்லாரும் இந்த பூஜையை இந்த நாளில் போடலாம். அடுத்தபடியாக கிரக நிலைகளை பார்ப்போம். மேசத்தில் சூரியன் புதன் சுக்கரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய கிரக நிலைகளை பார்த்தோம். இனி 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேச ராசி. மேச ராசிக்கு பாருங்க, ராசி அதிபதி போய் செவ்வாய் வந்து மூணில் இருக்கிறார், குரு பார்க்கிறார். மேச ராசிக்கு 5ஆம் இடத்துல சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறாரு. இன்னைக்கு சுக்கரனோட நட்சத்திரம் தனாதிபதியை எழுத்து லக்னத்தில் ராசியில் வச்சிருக்கிறார். 7 சுக்கரனை ராசியில் வச்சிருக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், வாகன சம்பந்தமான அலைச்சல் செலவுகள் இது மாதிரி எண்ணங்கள் போகுதுங்க. இந்த மாதிரி சிறு வயசுக்காரங்க ஏதாவது காதல் விளையாட்டில் மாட்டிக்கிட்டு சங்கடப்படக்கூடிய நாளுங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 10 இருக்கிற சனி சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் இதை ஈடுபடுத்தி நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் அந்த வேலை நடக்கும். அதனால் அந்த விவகாரத்தில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா 3 செவ்வாய் இருக்குது, ராசி அதிபதி போய் செவ்வாய் 3 இருக்குது, ராசியில் சுக்கரன் இருக்குது. இன்றைக்கி சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. ஏன்னா புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை நடக்குதுங்க. அதனால் சூரியன் புதன் சுக்கரன் 3 மிதுனத்தில் இருக்கிற மாதிரி அந்த செவ்வாய் ராசியில் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஆகையினால இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் எடுத்து விட்டுரும். மண் மன கட்டிடம் கூட பிறந்த வகையிலையும் இன்றைக்கி சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய நாள். ஆனால் இன்றைக்கி வந்து பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்க, 2 செவ்வாய் 4 சந்திரன் சுக்கரன் 12 இருக்கிறாரு. இன்னைக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக உஷ்ண உபாதை ஏற்படும், சங்கடப்படக்கூடிய நாள், ஏதாவது திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடிய நாள். ரிஷபராசிக்கு 10 குரு என்னைக்கு வந்து உட்கார்ந்தாரோ தொழிலை முடக்கிடுறார். தொழில் இருக்கு, கவனிக்க முடியாது. கவனிக்க முடியாமல் வெட்டி வேலையாக ஊர் ஊராக சுற்றுறது நண்பர்களோட சேர்ந்துட்டு உல்லாசம், இந்த மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக வேறு சங்கடம் ஏற்படுது, அலர்ஜி உபாதை ஏற்படுது.
இந்த மாதிரி தொலைகள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இன்னையை பொறுத்த வரைக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன், நீர்க்கடுப்பு, உஷ்ண உபாதை ஏற்படக்கூடிய ஒரு நாள். அடுத்தது மிதுனராசி. மிதுனராசிக்கு பாருங்க, பதினொன்றில் சுக்கரன் இருக்கு, ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, குரு பார்த்துருக்கிறார். மிதுனராசிக்கு பாருங்க, சித்ரா பிறந்ததுலேருந்து இப்போ 10 நாள் அவங்களோட சொல்பமாக இருக்கிறாங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு 3 கிரகம் இருக்குது, உச்சம் பட்டிருக்கிறாரு. ஆனால் இன்னைய பொறுத்த வரைக்கும் பிரச்சனையான நாளுங்க. சங்கடம் ஏற்படுது, பணம் வரும்னு நம்பி இருந்தது மோசம் போயிடுச்சு, இன்றைக்கி கிடைக்காது, நாளைக்கு தான் பணம் கிடைக்கும். அது மாதிரி சகோதர தொல்லை, இட பிரச்சனை இன்றைக்கி எல்லா வகையிலையும் நம்மளை இழுத்து விடுதுங்க. இருந்தாலும் குரு பார்த்துருக்கிறாரு, அதனால் டென்ஷன் ஆகாமல் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். தைரியமாக இருங்க, தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தது கடகராசி. கடகராசி பாருங்கள், ராசி அதிபதி சந்திரன் போய் 2ல் இருக்கிறார், குரு பார்த்துருக்கிறார். இன்றைக்கி 10ல் சூரியன், 10ல் புதன், 10ல் சுக்கரன் இருக்குங்க. பாதகாதிபதி போய் சுக்கரன் போய் 10ல் இருக்கிறார். அவருடைய நட்சத்திரம் நமக்கு வண்டி வாகனங்கள் இதில் ஈடுபடும், ஏதாவது பிரயாணத்தில் ஈடுபடும், தொழில் உத்தியோகத்தில் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்துங்க. ஏன்னா பாதகாதிபதி போய் 10ல் இருக்குல்ல, அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தாங்க. கடகராசிக்காரங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இன்றைக்கி வாக்காள சங்கடங்கள் வரும், நாவடக்கம் தேவை. இன்றைக்கி சிறப்பான நாள் இல்லை கடகராசிக்கு. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், ராசியில் சந்திரன் இருக்கிறாரு, 7ல் குரு இருக்கிறார். இன்றைக்கி காலையில் யார் மூஞ்சியில் முடித்தோன்னு புலம்ப கூ வச்சுருவங்க இன்றைக்கி. அது மாதிரி ஒரு நாள், தண்டை செலவுகளை நம்மளே இழுத்து போட்டுக்கிட்டு சங்கடப்படக்கூடிய ஒரு நாள். 9ல் சுக்கரன் இருக்குங்க, வண்டி வாகனம் இது வகையில் அதிக செலவு வரக்கூடிய நாள். உடல் ரீதியாக மன ரீதியாக சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாள். யூரினல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுங்க, நீர்த்தாரையில் மிஸ்டேக் ஏற்படும், கண்ணில் உபாதை வரும். இன்றைக்கி அப்படி ஒரு நாளுங்க. சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி இந்த நாளை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், 12ல் சந்திரன், 8ல் சுக்கரன் இருக்கிறார், 8ல் புதன் இருக்கிறார், 8ல் சூரியன் இருக்கிறார். சித்திரை பிறந்ததுலேருந்து கன்னிராசிக்க பாருங்கள், சந்திராஷ்டம மாதங்க 10 நாளாக வந்து ஒன்றும் புரோஜனம் இல்லைங்க. ஏன்னா குரு அதிச்சாரத்தில் இருக்கிறது, ஒழுங்காக சாப்பிட்றோம், ஒழுங்காக தூங்குகிறோம், ஏதோ பணம் பழக்கம் வருது, மற்ற வேலையெல்லாம் அப்படி ஸ்தம்பிக்குதுங்க. சங்கடம் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சந்திராஷ்டமத்தில் எப்படி 2 நாளைக்கு சங்கடப்படுறோமோ அது மாதிரி சித்திரை முழுவதும் நம்மளுக்கு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய மாதம்தாங்க. எல்லா வேலையும் பெண்டிங் ஆகிடுங்க, எந்த வேலையும் எடுத்தோம் முடிக்கணும்னு முடியாது. இன்னைய பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான செலவு நாளுங்க. இன்றைக்கி அதுதான் அதிக செலவு வரக்கூடிய ஒரு நாள். மற்றபடி குரு வந்து நம்ம தனஸ்தானத்தை பார்த்துருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும், நல்ல ஜீவன சாப்பாடு எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு தாங்க யோகா அடிக்குதுப்பா. ராசி அதிபதி சுக்கரன் போய் 7ல் இருக்கிறார், 8ல் ராகு. இன்றைக்கி ராசி அதிபதி போய் 7ல் இருக்கிறார், வீட்டுக்காரவங்களுக்கு யோகா, அவங்கக்கிட்ட எதாக இருந்தாலும் ஒப்படைச்சிங்கன்னா நமக்கு நல்லதுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலையும் வெற்றி நாளுங்க. நமக்கு வாகனம் ஏற்படுதுங்க, வாகன வகையில் செலவு இருக்கிறது. மற்றபடி சிறப்பான நாளுங்க, உத்தியோகம் தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சுக்கரன் போய் 7ல் இருக்கிறாரு, பரிவர்த்தனையில் இருக்கிறாரு, எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு பாருங்கள், ராசியில் கேது இருக்கிறார், 7ல் ராகு இருக்கிறார், 8ல் செவ்வாய். இன்றைக்கி தொழில் வகையில் பிரயாணங்க, வெற்றி பிரயாணம்,
ஆறுல சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதனும் அங்கே இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். வண்டி வாகன வகையில் இன்னைக்கு செலவுங்க, புது வாகனம் வாங்குறதுக்கு திட்டம் போடுறீங்க, மண் மன கட்டிட வகையில் நமக்கு லாபம் கிடைக்குதுங்க. சுக்கிரன் ஆறில் இருக்கிறது உடல் ரீதியாக சில உபாதைகளை கொடுக்குங்க, யூரினல் இன்ஃபெக்ஷன், கண்ணில் உபாதை, இந்த மாதிரி சிறு சிறு உபாதைகளை கொடுக்கும். ஏன்னா ராசியில் கேது இருக்கிறார், சிறு அலர்ஜி உபாதை கொடுப்பார், மனசை சிறு சிறு உபத்திரம் கொடுப்பார், சங்கடப்படுத்துவார். இருந்தாலும் இன்றைக்கி தொழில் வகையில் வெற்றி நாளுங்க, தொழில் வகையில் பிரயாணம் பண்ணக்கூடிய சிறப்பான நாள், மற்றபடி நல்ல நாள் தாங்க. அடுத்தபடியாக தனுசு. தனுசுக்கு பாருங்க, அஞ்சில் போய் சூரியன் புதன் சுக்கிரன் அஞ்சுக்குடைய செவ்வாய் போய் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார், நமக்கு புத்தி கெடுக்குதுங்க. அதாவது புத்தி ஸ்தானாதிபதி செவ்வாய் போய் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார், அந்த வீட்டுக்குடைய புதன் நம் அஞ்சில் இருக்குது. அதனால் ஆறில் இருக்கிற ராக அதிக துணிச்சலை கொடுக்குறாருங்க. ஏழரை சனி நடக்குதுங்கிற ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. அதனால் வந்து நமக்கு புத்தியை கெடுக்கிறதுனால சங்கடங்களை ஏற்படுத்திக்குவோம். நாமளே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. ஏதாவது பிரச்சனைகளை ஈடுபட்டுக்கிட்டு நம்ம வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்துடும். அதையும் இளம் வயதினர்கள் வந்து காதல் விளையாட்டில் மாட்டிக்கிட்டு சங்கடப்பட வச்சுருங்க. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்குது, செவ்வாய் புதன் பரிவர்த்தனையாக இருக்குது, செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனையாக இருக்குது, மூணு கிரகமும் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு புத்தியை கெடுக்கக்கூடிய நேரம். ஆறில் இருக்கிற ராகு என்னடானா தேவையில்லாத துணிச்சலை கொடுக்குது, சங்கடத்தை கொடுக்குதுங்க. அந்த மாதிரி தனுசு ராசிக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. பொறுமையாக இந்த நாளை தள்ளுங்க, தந்த வகையிலும் சங்கடம் வரும், உஷாராக இருங்க. மகர ராசி, மகர ராசிக்கு பாருங்க, ராசியில் சனி இருக்கிறாரு, சனி ஆட்சி பெற்றிருக்கிறாரு. இன்னைக்கு நாளில் சுக்கிரன், நாளில் சூரியன், நாளில் புதன் இருக்குங்க. மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம நாளுங்க. சந்திரன் வந்து எட்டில் இருக்கிறாரு, எட்டுக்குடைய சூரியன் போய் நாளில் இருக்கிறார், சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறார். மகர ராசிக்கு வந்து இன்னைக்கு சந்திராஷ்டமத்தில் பாருங்க, வண்டி வகையில் வாகன வகையில் வீட்டுக்காரங்க வகையில் இன்றைக்கி பெரிய பிரச்சனைகள் வருங்க. அதனால் மகர ராசிக்காரங்க இன்றைக்கி வந்து தெய்வ சிந்தனையோடு இந்த சந்திராஷ்டமத்தை மெதுவாக தள்ளுங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், ராசியில் குரு இருக்கிறார். ராசியில் குரு இருக்கிறது தவறுங்க. ஜென்ம குரு வந்து பொருளாளிக்குங்க, இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு விடும், தங்க வகையில் நஷ்டம் ஏற்படும். நம்மள்கிட்ட இருக்கிற தங்கம் பொண்ணு பொருள் எல்லாம் பிடிக்கிட்டு விட்டுறோம், ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. ரெண்டு கூடிய குரு ராசியில் இருக்கிறாரு, வேறே ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு, குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும். மூணில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறாரு, இன்றைக்கி அவருடைய நட்சத்திரம் இன்றைக்கி வெட்டி வேலை, வெட்டி அலைச்சல், வீண் சங்கடம் ஏற்படக்கூடிய நாள். ஒன்றும் இன்றைக்கி பிரயோஜனம் இல்லைங்க. இன்றைக்கி ஏண்டா அந்த மாதிரி அலைஞ்சோன்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இன்றைக்கி. அதனால் வந்து ஆபரண வகையில் நஷ்டப்படக்கூடும், காதில் சிறு உபாதைகள் ஏற்படக்கூடிய நாள், உஷ்ண உபாதை ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதனால் இன்றைக்கி பொறுமையாக தள்ளுங்க. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலும் வெற்றிங்க. ஆனால் சூடான பேச்சு வரும், குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு வரும், கண்ணில் உபாதை ஏற்படும். ரெண்டில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறாரு, ரெண்டுக்குடைய செவ்வாய் போய் நாளில் இருக்கிறாரு, சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் ஏற்பாடாகுதுங்க, அது ஒரு வகையில். அதனால் மீனராசிக்கு இன்றைக்கி பாருங்கள், சிறப்பான யோக நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருதுங்க, எல்லா வகையிலையும் வெற்றி. கண்ணை கவனிச்சுக்கோங்க, கண்ணில் தண்ணி வடியும், உஷ்ணம் சம்பந்தமான உபாதை ஏற்படும். மற்றபடி சிறப்பான நாளுங்க மீனராசிக்கு. நாளை பார்க்கலாம், வணக்கம்.